நாட்டில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்களுக்கான எரிபொருளை கொள்வனவு செய்வதற்கு டாலரை பெற்றுக்கொள்ள முடியாவிட்டால் 2022 ஆண்டில் பாரிய மின் தட்டுப்பாடு ஏற்படக்கூடும் என இலங்கை மின்சார சபை எச்சரித்துள்ளது. அதன்படி வரும் ஜனவரி 24 வரை எரிபொருள் இருப்பு தொடர்பில் மின்சார சபைக்கு பிரச்சனை இல்லை என இலங்கை மின்சார சபையின் பொது முகாமையாளரான எம்ஆர் ரணதுங்க தெரிவித்துள்ளார். இந்நிலையில் இலங்கை பெட்ரோலிய கூட்டு ஸ்தாபனத்திற்கு கொடுப்பனவுகளை வழங்குவதற்கான நிதியை இலங்கை மின்சார சபை பெற முடியாவிட்டால் மின் உற்பத்தியில் பாரிய பிரச்சினையை எதிர்கொள்ள நேரிடும் எனவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார்.